இந்த வீடியோவில் இந்த மாதிரி நெட்கிளாத் அட்டாச் பண்ணி ஆரி ஒர்க் போட்ட பிளவுஸோட நெக் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நெட் இருக்கிற இடத்துல மட்டும் லைனிங் கிளாத் வராத மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இதோட சென்டரை கட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட சென்டர் கட் பண்ணியாச்சு. லைனிங் கிளாத்லையும் பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு சென்டரும் ஈவனாக வர மாதிரி வச்சுக்கலாம். ஈவனாக இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இது மூவ் ஆகாமல் இருக்கிறக்காக பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். லைனிங் கிளாத்தில் பாருங்கள், நான் நெக் மார்க் பண்ணியிருப்பேன். ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன்னா, எப்போவுமே நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணுறப்போ லைனிங்கில் கட்டிங் போட்டுருவேன். ஆனால் நெக் மட்டும் நான் கட் பண்ணிட மாட்டேன். இந்த மாதிரி என்ன டிசைன் வேணுமோ அதை ட்ரா பண்ணிவிட்டு இந்த அச்சை வச்சு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணிடுவேன். இப்போ நான் பேக் சைடில் டேர்ன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சைடில் தான் டிசைன் இருக்கிறது தெரியும். அதனால் அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த போட் நெக் மாதிரி இருக்கிறத மட்டும்தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி தாங்க ஸ்டிச் பண்ணுறேன். மேலே இருக்கிற போட் நெக் டிசைன் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். உள்ள 1/4 இன்ச் கிளாத் விட்டு கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிசர் கட்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேர்ன் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஷேப் நீட்டாக கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த லைனிங் கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு லைனிங் கிளாத்தை பேக் சைடில் கொண்டு வந்துட்டு இந்த நெக்கோட கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வரைக்குமே நம்ம எப்போவுமே பண்ணுற ஸ்டெப் தாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த நெட் இருக்கிற பிளேஸில் மட்டும் லைனிங் கிளாத் எடுக்கணும். அது எப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெட் கிளாத் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பை நம்ம பேக் சைடில் லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி கை வச்சு பார்க்குறப்பவே நமக்கு அந்த டிசைன் இருக்கிறது தெரியும். லைனிங்கோட பேக் சைடில் தாங்க மார்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிசைன் வர்றது நமக்கு இந்த மாதிரி தொடுறப்பவே தெரியும். அதை வச்சு தான் மார்க் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு லைனிங் பீஸ் வச்சு அந்த ஷேப்லையே நம்ம ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லைனிங் பீஸு உள்ளே போகிற மாதிரி பண்ணணும். இப்போ நான் இந்த மார்க்கிங்க்கு மேலே லைனிங் பீஸ் வைக்கிறப்போ இந்த மார்க்கிங் நமக்கு மறைஞ்சிரும்ல, அதனால் இதை நல்லா டார்க் பண்ணிவிட்டு இதோட பேக் சைட்லேயும் அந்த அச்சு வர மாதிரி மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த லைனிங் கிளாத்தை நான் தனியாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். லைனிங்கோட பேக் சைடில் பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கிறதோட அச்சு வரும். அதை அப்படியே நான் டார்க் பண்ணுறேன். லைனிங்கோட ஃப்ரண்ட் சைடில் தான் எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் பீஸ் வச்சு அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடில் போகிற மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு லைனிங்கோட ஃப்ரண்ட் சைடை டேர்ன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லைனிங் பீஸ் கொடுத்து இதை பின் பண்ணிக்கலாம். சைடில் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டேன்.
இப்போ பாருங்கள் லைனிங்கோட ஃப்ரண்ட்டில் லைனிங் பீஸ் வச்சு பின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் லைனிங்கோட பேக் சைடில் இதுக்காக தான் மார்க் பண்ணது. இப்போது இந்த மார்க்கிங் மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மார்க்கிங் மேலேயே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடில் டேர்ன் பண்ணிவிட்டு இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. சைடில் இருக்கிற கிளாத் எல்லாம் உள்ளதாக போகுது. ஸோ இவ்வளோ கிளாத் எல்லாம் தேவையில்லை, ஒரு ஹாஃப் இன்ச் இல்லாட்டி கால் இன்ச் மட்டும் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த போட் நெக் கிட்ட மட்டும் மேலே இருக்கிற கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, ஏன்னா அது நமக்கு மேலே தெரியும். அதனால் ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ஸ்டிச்சிங்க்கு உள் பக்கமாக கால் இன்ச் மட்டும் கிளாத் விட்டு மீதியை கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உள்ளே கால் இன்ச் மட்டும் கிளாத் விட்டு மீதியை எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றியுமே சிசர் கட்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த லைனிங் பீஸை உள் பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டு இது மேலே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் பீஸ் இப்போது லைனிங்கோட இன்சைடில் தான் இருக்கும், அதனால் நமக்கு வெளியே அந்த பீஸரெல்லாம் தெரியாது. லைனிங் பீஸை சுற்றியுமே இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை சுற்றியுமே ஹெம்மிங் போடுறப்போ நமக்கு அந்த பிசுரெல்லாம் உள் பக்கமாக போய் மறைஞ்சிரும். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த லைனிங் கிளாத் மூவ் ஆகாமல் இருக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை சுற்றியும் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள் நெக் கிளாத் இருக்கிற இடத்துல அந்த லைனிங் கிளாத் எதுவுமே தெரியல. ரொம்ப சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதை சுற்றியும் எப்படி ஹெம்மிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் லைனிங் கிளாத்தில் மட்டும் முதல்ல நீடில் எடுத்துக்கிறேன். ஹெம்மிங் பண்ணுற த்ரெட்டு ஃப்ரண்ட்டில் தெரியாமல் இருக்கணும், அதுக்காக நமக்கு செயின் ஸ்டிச் இருக்கும்ல, அது வழியாக நீடில் விட்டு எடுத்து பண்ணலாம். அப்படி செயின் ஸ்டிச் இல்லாட்டியும் பீட்ஸ் எல்லாம் எப்படியும் ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அதனால் த்ரெட்டு வந்து அதுக்கு பின்னாடி மறையிற மாதிரி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி இடையில த்ரெட் முடிகிறப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட மாதிரி லைனிங் கிளாத்தில் இருந்து மட்டும் நீடில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நாட் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்தில் மட்டும் நீடில் விட்டு நாட் போட்டதுக்கப்புறம் மறுபடி வேறு ஒரு த்ரெட் எடுத்து இதே மாதிரி லைனிங்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனும் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.